நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்முவுக்கு அவரது சகோதரர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்முவின் சகோதரர் தாரிசன் டுடு ஒடிசாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பழங்குடியின பெண்ணான தனது சகோதரி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக அதிக மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். குழந்தை பருவத்தில் இருந்தே அவர் வாழ்வில் அதிகம் போராட்டங்களை சந்தித்துள்ளதாகவும் அவரது வெற்றி ஒவ்வொருவருக்கும் ஊக்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் எனவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரை சேர்ந்த மக்கள் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்வாகிய தகவலை அறிந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அப்பகுதி மக்கள் நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ந்தனர். சென்னையை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் பாஜகவினர் பேரணியாக வந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதேபோல் செம்பாக்கத்தில் மேலதாளத்துடன் பாஜகவினர் திரௌபதி முர்முவின் வெற்றியை கொண்டாடி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.